தங்கமணி, வேலுமணி, அப்புறம் இன்னொரு மணி என்று வரிசையாக மணிகளை வைத்து அடுக்கிவிட்டார். உங்கள் பதில் என்ன? குறிப்பாக சசிகலாவின் இன்றைய பேச்சை பார்க்கும்போது எல்லோருமே மனம் திருந்தி வருவார்கள், தான் பொதுவானவர்தான் என்ற நினைப்பிலேயே என்று அந்த ஒரு போக்கிலே தான் பேசிக்கொண்டே இருக்கிறார். அப்படி ஒரு இணைப்பிற்கு இனியாவது வாய்ப்பு இருக்கும் என்று கருதுகிறீர்களா? வணக்கம். சின்னம்மா அவர்கள் கேம் விட்டு போய் ரொம்ப நாள், இப்ப அவங்க கேம்ல இல்ல, அதான் உண்மை. அரசியலில் களத்தில் வந்து டெய்லி போயிட்டு இருக்கணும், அப்பதான் அந்த இது வரும். அவங்க கேமை விட்டு போய் ரொம்ப நாள் ஆச்சு, திருப்பி அந்த கேமை அட்டாச் பண்ண முயற்சி எடுக்கிறாங்க. அந்த அட்டாச் பண்ண முயற்சி எடுக்கும் பொழுது வரிசையாக தோல்விதான் தவிட்டாங்களே ஒழிய, பல நேரம் போன்ல பேசியிருப்பாங்க, அந்த இது வந்திருக்கும், பல நேரம் ஒரு இடத்துக்கு போய் பார்த்திருப்பாங்க, இதெல்லாம் வந்து ரீஷெட்யூல் பண்ண பார்த்தாங்க. என்ன விளையாடி இருந்திருக்க வேண்டும்னு சொல்றீங்க? இல்ல, ஆக்சுவலா அவங்க ஜெயிலுக்கு போன பிறகு இருந்து தொடர்பில் இருந்திருக்கும், அதிமுகவின் தொடர்பில் அவங்க கட்டாயம் இருந்திருக்க வேண்டும். இங்க அண்ணன் டிடிவி தினகரன் அவர்களை கொடுத்து விட்டு, கட்சியை கொடுத்து விட்டு அவங்க ஜெயிலுக்கு போன பிறகு 4 ஆண்டுகள் எந்த தொடர்பும் இல்லாத பொழுதே அந்த அரசியலை விட்டு அவர்கள் வெளியேறி விட்டார்கள். இதுல இப்பையும் போன எலெக்ஷன்ல நான் தேர்தலை விட்டு வெளியே வந்துட்டேன், நான் இனிமே தேர்தல் இல்லைன்னு சொல்லிட்டாங்க. இப்ப திருப்பி எப்ப அரசியலுக்கு வர்றாங்கன்னு தெரியல, இப்பயும் வெளியிலதான் இருக்காங்க. அதான் அதுல உள்ள ஒரு விஷயம். ரொம்ப மகிழ்ச்சி. நாங்களாம் மறியக்கூடிய தலைவர் தான், அதெல்லாம் மரியாதை இல்லாத தலைவர் எல்லாம் கிடையாது. அவங்க எப்பயுமே பேக்கப்ல தான் இருந்திருக்காங்க. நீங்க வந்து சாதி ரீதியான கட்சி இல்லை என்று அதிமுக, அதுல மாற்றம் கிடையாது. ஆனால் ஒரு சாதிய சிந்தனை எப்பொழுது இருந்தா அவங்க சின்னம்மா அங்க இருக்கும் பொழுது அது இருந்தது. கேசி பெண்ணை சொன்ன வார்த்தையில் ஒரு சில வார்த்தைகள் நான் ஒத்துக்கொண்டுதான் ஆக வேண்டும். அந்த சாதி அவங்க பண்ணாங்களா என்னன்னு தெரியாது. அவன் சின்னம்மாவுக்கு அந்த நோக்கம் இருந்ததா, அவங்க அது பண்ணாங்களா, அதெல்லாம் எனக்கு தெரியாது. ஆனால் அதை வைத்து நிறைய பேர் அது சாதிய கட்சியாக மாற்ற துணிந்தார், அதெல்லாம் உண்மை, எல்லோருக்கும் தெரியும். இங்க உட்கார்ந்துருக்க யாரும் விவரம் தெரியாதவங்க கிடையாது, அப்படிலாம் ஒண்ணு மறுக்கவும் முடியாது. அப்ப இன்னைக்கும் அவங்க என்ன பேசுறாங்கன்னா, சாதி இல்லாமல் பேசவில்லை, கவுண்டர் என்ற ஒரு வார்த்தையை சொல்றாங்க. ஒரு கவுண்டரை கொண்டு வந்து கொடுத்தோன்னு அன்னைக்கு சூழ்நிலை என்ன? இன்னைக்கு சின்னம்மா வந்து அந்த வார்த்தையை சொல்லிருக்க கூடாது, கவுண்டர்னு வார்த்தையை சொல்லக்கூடாது. நாங்க எங்க சாதியை சேராதவன் சொல்லியிருந்தா சின்னம்மா அந்த சிஸ்டத்துக்குள்ள இருக்காங்கன்னு அர்த்தம். ஒண்ணு. ரெண்டாவது விஷயம் என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா, இன்றைக்கு அன்றைக்கு அண்ணன் ஓபிஎஸ் என்ன ரிசைன்மெண்ட் வெளியே போயிட்டது, முதலமைச்சர் பொறுப்பை ஏற்பதற்கே பல பேர் தயங்கினார்கள். அண்ணன் கேசிபி என்ன சொல்றமா எனக்கு சொல்ல தெரியல, ஏன்னா அவர் ரொம்ப விவரம் தெரிந்தவர், அவர் மூத்த நிர்வாகி, பல பேரோட தொடர்பில் இருக்கவர். எனக்கு அந்த அது போன்ற விவரம் எனக்கு தெரியவில்லை. எனக்கு நான் சாதாரண ஒரு உறவுகளோடு பழகக்கூடியவன். அன்றைக்கு முதலமைச்சராக இக்கட்டான சூழ்நிலையில் யாரும் பொறுப்பேற்கவில்லை. இவங்க சின்னம்மாவோட சாய்ஸே வந்து செங்கோட்டையன். அதை மீறி அவங்க யாருமே ஏற்காத பொழுது துணிந்து தைரியமாக ஒரு ஒரு பிரச்சனையை கையெழுத்து உங்க முதலமைச்சராக உட்கார் வைக்கிறார். அன்றைக்கு அந்த துணிவு அண்ணன் எடப்பாடியானது மட்டுமே இருந்தது. அந்த செயல்படுத்த கொண்டு நான் பேசிடுவேன், எனக்கு கொஞ்சம் அண்ணன் எனக்கு வாய்ப்பு கொடுத்துருங்க. பதிலே சொல்லிருங்க. ஆமா, அதனால வந்து அன்றைக்கு தைரியமான ஒரு தலைவன் அதிமுகவை காப்பாற்ற அண்ணன் இடையில விட்டுட்டு போயிட்டார், சின்னம்மா பதவிக்கு வந்துடக்கூடாதுன்னு சொல்லி. அதுதான் முக்கிய துரோகம். இன்னைக்கு அம்மா உறுதியாக திருச்சி மாநாட்டுக்கு போகக்கூடாது புரிந்துட்டாங்க, அதெல்லாம் கிடையாது. அம்மா வரக்கூடாது, சின்னம்மா வரக்கூடாது என்பதற்கு முதல் காரணம் அண்ணன் ஓபிஎஸ். நீ அண்ணன் இபிஎஸ் துரோகம் எல்லாம் பண்ணல, அம்மா விட்டு சென்ற கட்சியையும் ஆட்சியையும் 4 ஆண்டுகள் பாதுகாத்து அடுத்த ஆட்சி எதிர்கட்சியாக கொண்டு வந்து பெருமையோடு நிறுத்திய பெருமை அண்ணன் எடப்பாடியா இருக்கு. உங்க கூட சேர்த்துக்க மாட்டீங்க, அந்த பக்கம் போக கூடாதுன்னு சொன்னா எப்படிங்க? இல்ல இல்ல இல்ல, அங்க போனாங்கன்னா அவங்க நடுநிலை இல்லைன்னு அர்த்தம். என்ன காரணம் அப்படின்னா, இங்கே வந்து சாதியம் கிடையாது அதிமுக. இன்னைக்கு அண்ணன் ஓபிஎஸ் எதை பிராண்ட் எடுக்கிறாரு, இந்த எண்ணெயை ஒதுக்கிட்டாங்கன்னு சொல்லிட்டு அந்த பிராண்ட் தென் மாவட்ட ஐக்கான கிடையாது. ஐக்கான் அவர் கிடையாது, உறுதியா தென் மாவட்ட ஐக்கான் கிடையாது. அவருக்கு சாதிய அடையாளமும் கிடையாது. அவர் ஒரு சாதியை இப்பதான் கையில எடுத்து கொண்டு வந்திருக்காரு. தயவு செய்து அந்த சாதிக்கு ஏதாவது செஞ்சிருக்கா கிடையாது. அண்ணன் யாருக்குமே எதுவுமே செய்ய மாட்டார் ஓபிஎஸ் பொறுத்த வரைக்கும். அதனால வந்து இன்னைக்கு சாதி ரீதியாக அங்கீகாரம் அம்மா போனா ஆயிடும், அம்மா பேரு அங்க கெட்டு போயிடும். அதுக்காக தான் சொன்ன சின்னம்மாவை ஏன் போகக்கூடாது என்று சொல்லியிருந்தால், அங்கே போனால் அந்த அடையாளத்தை உருவாக்கி வருவார்கள். அம்மா இப்பொழுது சின்னம்மா இருக்க வேண்டிய இடம் வந்து ஆசீர்வதிக்கக்கூடிய இடம். நன்றாக செயல்படுங்கள், வெற்றி பெறுங்கள். அதிமுகவை யார் காப்பாற்றுகிறார்களோ அவருக்கு இந்த ஆசீர்வாதம் உண்டு. ஏன்னா அவங்க ஃப்ரண்ட் அப்புக்கு வர முடியாது, ஏன்னா அவங்க பேக்கப்ல இருந்தவங்க. இதையே எடப்பாடி பழனிசாமியும் சொல்வார் என்று எதிர்பார்க்க முடியுமா? நீங்கள் சொன்ன இந்த வார்த்தைகளையாவது
கட்டாயம் அவர் வந்து ஒண்ணு சொல்லவே இல்லையா, சின்னம்மாவை பத்தி எந்த இடத்துலயும் அவர் தரக்குறைவா பேசவே இல்லையா. இவர்களை தவிர யார் வேண்டுமானாலும் சேரலாம் என்று அடிக்கடி சொல்கிறாரே. இல்ல அது வந்து கட்சி ரீதியான நடவடிக்கை, அதிமுக வலிமையான நடவடிக்கை. ஆசீர்வதிக்கின்ற ஒருவர் கட்சிக்குள் வந்தால் அது பலம் தானே. இல்ல ஆசீர்வாதம் பண்றவங்க வெளியிருந்து ஆசீர்வாதம் பண்றதா நல்லது. ஏனென்றால் இன்றைக்கு அம்மா சின்னம்மா அவர்கள் அதிமுக வர முடியாத சூழ்நிலை உருவாக்கியது இபிஎஸ் என்ன ஓபிஎஸ் என்ன, அன்றைக்கு விசாரணை கமிஷன் வைக்க வேண்டும் என்று சொல்லி நீக்க வேண்டும் என்று சொல்லி ஓபிஎஸ் அண்ணனின் முரண்பாடுதான் இவ்வளவு காரணம். இன்றைக்கு புரிந்து விட்டார் என்ற சின்னம்மா சொன்னது எனக்கு ஆச்சரியமா இருக்கின்றது. ஓபிஎஸ் அண்ணனுக்கு பதவி இல்லைன்னா யாருனாலும் கொட்டி கவுத்திடுவாரு, அதான் அதுல உள்ள விஷயம். அன்றைக்கும் சின்னம்மாவை செய்தார், இன்றைக்கு அண்ணன் இபிஎஸ் செய்ய முடியும் என்று நினைக்கிறார். மாறி வந்தது அண்ணன் இபிஎஸ் அவர்.